மீனுக்கு மசாலா போட்டு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வறுக்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வஞ்சிர மீன் ஃப்ரையை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். புதுசாக யாராவது வீடியோக்குள்ளே வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனை வறுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். என்னென்ன அரைச்சி எடுத்து அதை வந்து தூள் பண்ணி கல்லுப்பையே அது வந்து எடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பையும் தனியாவையும் இடித்து அதை அரைச்சி எடுத்துட்ருக்கோம். நான் தான் இடிச்சேன். அப்புறம் சீரகத்தை வந்து இடித்து அதை பொடி பண்ணி எடுத்துட்ருக்கோம். இது வந்து மிளகு தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மிளகா தூள். இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் வச்சு தான் இப்போ வந்து மீனை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனை எடுத்து தடவிடலாம். மீன் கழுவி ரெடியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கையில் எப்படி மசாலா வாசனை எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. கம 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 கம. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு மீன் சாப்பிட்றதுக்கு, வாசனை பிடிச்சிட்டே வந்துட்டாரு. வீட்டானந்து வந்திருக்காரு பாருங்க. டேய் திருட்டு பையா, திருட்டு பூனைனே சொல்லலாம். உன் பேர் திருட்டு பையன் தான் அது. மீனுக்கு மசாலா போட்டு ரெடியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வறுக்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். அது வரையும் இது நல்லா ஊறட்டும். அது வரையும் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அதுக்குள்ளே மீனுக்குள்ளே வந்து மசாலா ஊற ஊற தான் டேஸ்ட்டாக இருக்கும். காரமெல்லாம் நல்லா பிடிக்கும். காரம் உப்பெல்லாம் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். அது வரையும் நல்லா ஊறிடும். அடுப்பு நம்ம பற்ற வைக்கணும்ல. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்க என்னென்ன வந்து பக்தி பரவசமாக ஆரம்பிக்கிற அடுப்பு பற்ற வைக்கும் போது எப்பவுமே பக்தி பரவசமாக ஆரம்பித்தா தான் நம்ம கைப்பக்கமும் ஆரம்பிக்கணும். இப்போ தகவல் வந்து சூடியர்னா கொஞ்சம் கை வச்சு பார்க்கலாமா சூடேறி இருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ் தவா சூடேறிட்டு இருக்கு. சூடான உடனே மீனை எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. சும்மா இந்த மழை வர கிளைமேட்டுக்கும் வெயிலே இல்லை பாருங்கள். நம்ம ஊர் கிளைமேட்டே தனி தான். இன்றைக்கி இந்த நல்ல இந்த குளிர் கிளைமேட்டில் மீன் ஃப்ரை வச்சு வாங்க போகிறோம். அதுவும் நந்தினி கை பக்கத்தில். கை பக்குவம். ஓகே மேடம். அது ஏன் அது ஏன் அப்படியே வைக்கிறதுண்ணா ஃப்ரெண்ட்ஸ்? அது நம்ம வச்சு அந்த மீன் அது மேலே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது நல்லா மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சும்மா சொல்லலை, நிஜமாக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை எடுத்து தவால் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனை எடுத்து அது மேலே வைக்க போகிறோம். பாருங்கள் மசாலா வந்து எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுப்பு மேல தோசைக்கல்ல மீனுக்கல்ல. கருவேப்பில வாசனையும் மீன் வாசனையும் செம்மையா இருக்கு நந்து. மீன் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அது வந்து பச்சை மிளகா வந்து அதில் வச்சோன்னா அந்த எண்ணெயில் வந்து இந்த காரம் இறங்குறதுனால அந்த மீன்லேயும் அந்த காரம் சேரும். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்படியே நம்ம மீன் சாப்பிடுவோம், அது கூட சேர்த்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஏன்னந்த கையில் திருப்புற சூடு இல்லை, எல்லாம் என்னோட ட்ரைனிங் தானே. ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலும் போட்டதுக்கு சும்மா அந்த கருவேப்பிலோட வாசனை கம்ம கம்மான்னு வந்துட்டுருக்கு. பச்சை மிளகாவும் பாருங்கள் அதிலே ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, அந்த கலரே மாறி. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு மீன் மட்டும். பார்த்து நந்து ஃப்ரெண்ட்ஸ், நந்து தான் வேலை செஞ்சுட்டே இருக்கு, நீ என்னடா சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, நானும் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கேமராவில் தெரியுறது இல்லை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரோஸ்ட் ஆகிக்குது, செம்மையாக வெந்துருக்கு. கலர் வந்து நம்ம வந்து வீட்லேயே மசாலா அரைச்சி நம்மளே செஞ்சு இது பண்ணதுனால கலர் பாருங்க எப்படி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பூ மாதிரி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட்டாலே அப்படியே வருது, சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கையிலே நம்மளை மசாலா வரைச்சி அதை நம்ம இது பண்ண இப்படி பண்ண மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இந்த கறியாப்புள்ள வச்சு இந்த கறியாப்புள்ளலாம் ஒட்டி இந்த பச்சை மிளகாய் அதோட காரம் சேர்றது வாசனை அதெல்லாம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. அப்படியே சும்மா புட்டு உடனே பூ மாதிரி வருது, ஆனால் உடையில ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு பாருங்கள் உடையில எதுவுமே. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு செம்ம, உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை, நம்ம வில்லேஜ் ஃபேமிலி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம், எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்கிறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் மீன் சாப்பிட்டு முடிக்க போகிறேன்.